க்ரீட்டிங்ஸ் ஆஃப் தி டே, நான் ஸ்ரீகாந்தஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த சம் பத்தாங்க பார்க்க போகிறோம். இந்த சம்மில் வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குன்னா, ப்ரோரேட்டா அலாட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. அண்டு இந்த சம்முடைய ஜேர்னல் என்ட்ரியுடைய லாஜிக் என்ன, எவ்ரி ஜேர்னல் என்ட்ரிக்கு ஒரு சில லாஜிக்ஸ்லாம் இருக்குது, அந்த லாஜிக் பற்றி நம்ம லைட்டாக பார்க்க போகிறோம். அண்டு ஃபைனலாக வந்து ப்ரோரேட்டா அலாட்மெண்ட்டுடைய லாஜிக் என்ன, ப்ரோரேட்டா அலாட்மெண்ட் எப்படி ஈஸியாக போடலாம் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஆனால் லாஸ்ட்டாக வந்து ப்ரோரேட்டா அலாட்மெண்ட்டுடைய லாஜிக் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம லைட்டாகலாம் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம சம் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி ஒருத்தருக்கு வந்து கிரெடிட் கொடுக்கணும். ஜவஹர் பாலாஜி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து எனக்கு வந்து இந்த சம்மை ஆக்சுவலாக சஜஸ்ட் பண்ணார். ஸோ இந்த சம்மை போட சொன்னது அவர் தான். ஆக்சுவலாக சம்ம கொஷனையும் ஃபோட்டோ எடுத்து ஆன்சரையும் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருக்காரு. ஸோ இப்போ நம்ம ஆக்சுவலாக இந்த சம்மை ஃபுல்லாக பார்க்கலாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்த சம்முடைய கொஸ்டின் வந்து நம்ம லைட்டாக பார்த்துக்கலாம். ஏ லிமிட்டெட் ஆஃபர் 30,000 ஈக்விட்டி ஷேர் அட் ருபீஸ் 10 ஈச் டு த பப்ளிக். அப்ளிகேஷன் 2 ரூபீஸ், அலாட்மெண்ட் வந்து 3 ரூபீஸு. ஸோ 10 ரூபாய் ஷேர் ஆக்சுவலாக கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்ளிகேஷன் வந்து 2 ரூபாய்க்கு இருக்குது, அலாட்மெண்ட் வந்து 3 ரூபாய்க்கு வந்து பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ரிமைனிங் இருக்கிற அண்ட் பேலன்ஸ் வென் ரெக்வயர்ட், ரிமைனிங் இருக்கிற அமௌண்ட் வந்து 5 ரூபாய் தான். எப்படி நான் 5 ரூபாய் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 10 ரூபாய் வந்து உங்களுக்கு ஒரு ஷேருடைய வேல்யூ, அந்த ஒரு ஷேருடைய வேல்யூக்கு அப்ளிகேஷன் 2 ரூபாய், அலாட்மெண்ட் 3 ரூபாய். ஸோ அந்த ஒரு ஷேருக்கு அப்ளிகேஷனு அண்ட் அலாட்மெண்ட் சேர்த்தே 5 ரூபாய் போயிடுறது. ரிமைனிங் இருக்கிற 5 ரூபாய் தான் வந்து பேலன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்போ வாங்கிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கால் கொடுத்து வாங்கிப்பாங்க ஆக்சுவலாக. ஸோ அது இதெல்லாம் சம்மில் ஆக்சுவலாக கொடுக்கல, ஜஸ்ட் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தான். ஸோ இப்போ வந்து இப்போ தான் சம்மை ஆக்சுவலாக ஆரம்பிக்குது. மெயினாக அப்ளிகேஷன் வாஸ் ரிசீவ்டு ஃபார் 50,000 ஷேர், 50,000 ஷேருக்கு வந்து அப்ளிகேஷன் வந்திருக்கு. அலாட்மெண்ட் இஸ் மேட் அஸ் ஃபாலோஸ், அப்ளிகேஷன் ஃபார் 10,000 ஷேர்ஸ் வந்து 10,000 ஷேர் யார் யாரெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணாங்களோ அவங்க எல்லாருக்குமே ஃபுல் அப்ளிகேஷன் கொடுத்து ஃபுல் அலாட்மெண்ட் கொடுத்துட்றாங்க. அதுக்கு அடுத்து வந்து 35,000 ஷேர்ஸ் வந்து யார் யாரெல்லாம் பண்ணாங்களோ அவங்களுக்கு வெறும் 20,000 ஷேர்ஸ் தான் வந்து ஆக்சுவலாக அலாட் பண்ணுறாங்க. அண்ட் மூணாவதாக வந்து 5,000 ஷேர்ஸ் வந்து யார் யாரெல்லாம் லாஸ்ட்டாக அந்த கடைசி 5,000 பேர் வந்து ஷேர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து எதுவுமே கிடையாது. ஸோ அப்ளிகேஷன் மணியை ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. இப்போ நம்ம ஆக்சுவலாக இந்த சம்மை வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடில் நம்ம வந்து சால்வ் பண்ணுவோம். அதுக்கப்புறமா இதோடைய லாஜிக் வந்து நம்ம வந்து ஆக்சுவலாக பார்க்கலாம், லாஸ்ட்டாக பார்க்கலாம். இப்போ வந்து இந்த சம் போடுறப்பே நான் வந்து இந்த சம்முடைய ஜேர்னல் என்ட்ரியுடைய லாஜிக் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிட்டு வந்துட்டே இருக்கேன். பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் அப்ளிகேஷன், ஸோ ஏதாவது பணம் உள்ளே வந்துச்சுன்னா நம்ம டெபிட் பண்ணுவோம். ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் அப்ளிகேஷன், கிரெடிட் த கிவர், இந்த இடத்துல ஷேர் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது பர்சனல் அக்கௌண்ட்டு. ஸோ ஷேர் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது ஒரு பீப்புளை ரெப்ரசென்ட் பண்ணுறது ஆக்சுவலாக, பல பீப்புள் எல்லாமே சேர்ந்தா அமௌண்ட் கொடுக்குறாங்க. ஸோ அவங்களுடைய நேம் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ரெஜிஸ்டரில் எழுதி வச்சுப்போம், இவங்க கொடுத்தாங்க இவங்க கொடுத்தாங்க இவங்க தான் நம்மளுடைய ஷேர் ஹோல்டர்னு சொல்லி எழுதி வச்சுப்போம். ஸோ அவங்க பர்சன் தானே, ஸோ அதனால தான் வந்து கொடுத்தவங்க வந்து பர்சனல் அக்கௌண்ட்டாக இந்த இடத்துல கருதப்படுறாங்க. ஸோ பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் அப்ளிகேஷனு 1 லேக் எப்படிரா வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, 50,000 ஷேர்ஸ் வந்து எனக்கு ஆக்சுவலாக அப்ளை 50,000 ஷேர்ஸ் வந்து மக்கள் வந்து அப்ளை பண்ணாங்க. ஸோ 50,000 ஷேர்ஸ் இன்டூ 2 இவ்வளோ அமௌண்ட் தான் முதல்ல என்கிட்ட கையில் வந்திருக்கும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எனக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட் தான் ஆக்சுவலாக கையில் வந்திருக்கும். ஸோ 50,000 ஷேர்ஸ் வந்து எனக்கு வந்து வந்திருக்கு ஆக்சுவலாக. ஸோ 50,000 ஷேர்ஸ் அப்ளிகேஷன் பண்ணி நான் 2 ரூபாய் கொடுத்துருந்தேன். ஸோ அப்ளிகேஷனுக்கு பிரகாரம் 2 ரூபாய் ஆக்சுவலாகலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு வந்து இப்போ 1 லேக் வந்து கையில் வந்திருக்கு. இப்போ இந்த 1 லேக்கை வந்து ஷேர் அப்ளிகேஷனை வந்து நான் ஷேர் கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அண்ட் யார் இந்த எக்ஸஸாக 5,000 ரூபாய் வந்து கொடுத்தவங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணணும் பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து ஷேர் அப்ளிகேஷன் டு பேங்க் அக்கௌண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு தனியாக ஒரு ஜேர்னல் என்ட்ரி போடணும். அண்ட் அலாட்மெண்ட்டுக்கு அலாட் பண்ணுறதா, அதாவது எக்ஸஸ் மணி வந்து இந்த 35,000 ஷேர்ஸ் வந்து அப்ளை பண்ணவங்களுக்கு 20,000 ஷேர்ஸ் தான் நம்ம ஆக்சுவலாக அலாட் பண்ணுறோம். ரிமைனிங் 15,000 ஷேர்ஸை வந்து நம்ம வந்து அலாட்மெண்ட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதா நம்ம வந்து சொல்லிட்டோம் ஆக்சுவலாக. ஸோ அந்த அலாட்மெண்ட்டுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு அலாட்மெண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ட்ரி போடணும். இந்த என்ட்ரி ஒன்று நம்ம சொல்ல சொல்ல ஆக்சுவலாக நான் லாஜிக் சொல்லிட்டே வரேன். ஸோ அது நான் ஆக்சுவலாக ஒரே என்ட்ரி ஆக்சுவலாக நான் வந்து போட்டேன். இந்த மாதிரி நீங்கள் போடலாம், இல்லை தனித்தனியாக எடுத்து போடலாம். ஆக்சுவலாக ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டேட்டா 1 லேக்கு, இந்த கிரெடிட்டில் இருக்கிற ஷேர் அப்ளிகேஷன் அதில் டெபிட்டில் வந்துச்சு. ஸோ இந்த 1 லேக் அப்படியே மொத்தமாக அப்படியே கேன்சல் அவுட் ஆகிடும். நீங்கள் லெஜர் அக்கௌண்ட் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ஷேர் கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம எவ்வளோ ஷேர் கேபிட்டல் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த 30,000 ஷேர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இவ்வளோ தான் நம்ம ஆக்சுவலாக வந்து கேட்டிருக்கோம். ஸோ இந்த 30,000 ஷேர்ஸ்க்கு ஒர்த்து எவ்வளோ இருக்குது அப்ளிகேஷன் அமௌண்ட் அப்படிங்கிறத நம்ம ஷேர் கேபிட்டல் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஸோ 30,000 × 2, 60,000 ஷேர் அப்ளிகேஷனுக்கு ஆக்சுவலாக வந்து ஷேர் கேபிட்டலுக்கு வந்து ஆக்சுவலாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்படும்.
இப்போ இந்த 1 lakh 60,000 நம்ம வந்து ஷேர் அப்ளிகேஷன் ஷேர் கேபிட்டலுக்கு நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் ஷேர் அப்ளிகேஷன்லேருந்து. இப்போ அடுத்தது வந்து என்ன பண்ண போகிறோம்னா ரீஃபண்டு, ரீஃபண்டாக 5,000 ஷேருக்கு நம்ம வந்து ரீஃபண்ட் கொடுக்க போகிறோம். இந்த 5,000 ஷேருக்கு நம்ம கொடுக்குற ரீஃபண்ட் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணது 5,000. ஸோ அப்ளைக்கான அமௌண்ட் என்னென்னா 2 ரூபாய் தான். ஸோ 5,000 × 2 = 10,000 ரூபீஸ் ரீஃபண்டு. ஓகேவா? இப்போ அலாட்மெண்ட்டுக்கு எவ்வளோ வருது, அலாட்மெண்ட்டுக்கு வந்து நம்ம எவ்வளோ கொடுக்குறது அப்படிங்கிறதுக்கு சிம்பிளாக நீங்கள் எக்ஸாமில் ரொம்பலாம் போட்டு மண்டையை பிச்சுக்காமல் ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னா 1 lakh இந்த இடத்துல கிரெடிட்டில் இருந்துச்சுன்னா அப்படியே டெபிட் பண்ண கேன்சல் ஆகிடும். அந்த 1 lakh 60,000 ஷேர் கேபிட்டல், 10,000 பேங்க்கு, 60,000 + 10,000 70,000 கிரெடிட்டில், 70,000 இருக்குது டெபிட்டில், 1 lakh இருக்குது டிஃப்ரென்ஸ் என்ன, 1 lakh - 70,000 30,000 அலாட்மெண்ட். இந்த 30,000 எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 35,000 ஷேர்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க, அதில் 20,000 ஷேர்ஸ் வந்து அலாட் பண்ணுறதா சொல்லிட்டோம், ரிமைனிங் இருக்கிற ஷேர்ஸை நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம், ரிமைனிங் 15,000 ஷேர்ஸ் நீங்கள் அப்ளிகேஷன் கொடுத்துருக்கீங்க அதை நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த 15,000 ஷேர்ஸ் இன்டூ 2 ரூபீஸ், இந்த 2 ரூபீஸ் இந்த அப்ளிகேஷன் பண்ணி தான். ஸோ இந்த 2 ரூபீஸோடு போட்டிங்கன்னா இந்த 30,000 வரும். ஆக்சுவலாக இவ்வளோலாம் போடாமல் நீங்கள் வந்து இதை மைனஸ் பண்ணியே போட்டுடலாம். இன்ஃபேக்ட் நாங்கள் கூட எக்ஸாம்ஸ் இப்படி தான் போடுவோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மைனஸ் பண்ணி போட்டதுக்கப்புறமா அலாட்மெண்ட் வந்துடும். ஆர்எல்ஸ் அவருடைய லாஜிக் வந்து இதுதான். ஆக்சுவலாக இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததாக இருக்கிற என்ட்ரி வந்து ஷேர் அலாட்மெண்ட் டு ஷேர் கேபிட்டல், இதான் வந்து அடுத்த என்ட்ரி. ஆக்சுவலாக இதுக்கு நம்ம வந்து எவ்வளோ போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஷேர் அலாட்மெண்ட்டுக்கு வந்து 90,000 ரூபீஸ். எப்படி 90,000 அப்படிங்கிறத சொல்கிறேன், 90,000 ரூபீஸ் எப்படி அப்படின்னு ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க. ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட், ஈக்விட்டி எல்லாமே ஈக்விட்டின்னு போட்டுக்கோங்க. ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன், ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட், ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90,000 எப்படி வந்துச்சுன்னா இந்த 30,000 ஈக்விட்டி ஷேரு இன்டூ திஸ் 3. ஸோ 30,000 ஷேர்ஸ் தான் நம்ம ஆக்சுவலாக கேட்டிருந்தோம். 30,000 ஷேர்ஸுக்கு மேலே நம்மளால் வந்து 1 ரூபா கூட நம்மளால் ஆக்சுவலாக வாங்க முடியாது. 30,000 ஷேர்ஸுக்கு என்ன ஈக்விட்டி என்ன கேபிட்டல் வரணுமோ அதுதான் 30,000 ஷேர்ஸ் × 10, இதான் வந்து டோட்டலாக ஷேர் கேபிட்டலில் ரிஃப்ளெக்ட் ஆகும். 3 lakhs அப்படின்னு தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதனால தான் இதில் இந்த ஷேர் கேபிட்டல்லாம் அமௌண்ட் வருது பார்த்தீங்களா, இதெல்லாம் நீங்கள் ஃபைனலாக ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா கால்ஸோட சேர்த்து ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 lakhs வரும். ஸோ 3 lakhsுக்கு மேலே நம்ம 1 ரூபா கூட வாங்க முடியாது. அதனால 30,000 ஷேர்ஸுக்கு மட்டும்தான் நம்ம ஆக்சுவலாக அலாட்மெண்ட்டே பண்ண முடியும். அதனால தான் இந்த இடத்துல அலாட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 10,000 ஃபுல்லாக வந்துச்சு, ஃபுல்லாக ஆயிடுச்சு. 35,000 20,000 ஷேர்ஸ் மட்டும்தான் ஃபில் ஆயிருக்கு. ஸோ 10,000 + 20,000 30,000, இந்த இடத்துல 30,000 டோட்டலாக வந்துடும். இந்த இடத்துல 35,000 20,000 ஷேர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, 10,000 10,000 ஷேர்ஸ் கொடுத்துருக்காங்க, 5,000 நில்லு. ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த இடத்துல 50,000 ஷேர்ஸ் வந்துடும். என்ன தான் 50,000 ஷேர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் நம்ம 30,000 ஷேர்ஸ் ஒர்த்து தான் நம்ம ஆக்சுவலாக வந்து எடுத்துக்கிறோம் அவங்ககிட்டேருந்து. ஸோ அதனால் வந்து 30,000 ஷேர்ஸுக்காக இந்த இடத்துல அலாட்மெண்ட் வரும், 30,000 × 3 அலாட்மெண்ட் அமௌண்ட்டு. இதை போட்டிருந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இந்த உங்களுக்கு இந்த நெக்ஸ்ட் என்ட்ரி போட்டதுக்கப்புறமா ஒரு சின்ன லாஜிக் நான் சொல்லணுன்னு இருக்கேன். நெக்ஸ்ட் என்ட்ரிக்கு அப்புறமா நெக்ஸ்ட் என்ட்ரி வந்து பேங்க் அக்கௌண்ட் டேட்டார் டு ஷேர் அலாட்மெண்ட். ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு வர வேண்டிய அமௌண்ட் வந்து 90,000. ஆக்சுவலாக 90,000 எனக்கு அமௌண்ட் வந்து வர வேண்டியது இருக்குது. ஆல்ரெடி நான் வந்து 30,000 ரூபீஸ் வந்து நான் வந்து ஆக்சுவலாக வந்து எக்ஸஸாக வந்ததை ஆக்சுவலாக நான் வந்து அலாட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக 30,000 ரூபீஸ் எக்ஸஸாக வந்ததை நான் ஆக்சுவலாக அலாட் பண்ணிட்டேன். ஸோ 90,000 - இந்த எக்ஸஸ் மணி யூட்டிலைஸ்டு ஃபார் அலாட்மெண்ட், அதாவது எக்ஸஸாக அந்த ஷேர் மணியை 15,000 எக்ஸஸாக வந்துச்சு, அந்த மணியை நான் யூட்டிலைஸ் 15,000 ஷேர்ஸ் வந்து எக்ஸஸாக வந்துச்சு, அதோடைய அப்ளிகேஷன் மணி 2 ரூபாய் ஒரு ஷேருக்கு, 30,000 ரூபாவை வந்து நான் வந்து எக்ஸஸாக வந்திருக்கு, அதை நான் அலாட்மெண்ட்டுக்கு நான் ஆக்சுவலாக யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறதுனால 90,000 டோட்டலாக எங்கள் அலாட்மெண்ட் வரணும். அதில் 30,000 வந்து நான் அலாட்மெண்ட்டுக்கு ஆல்ரெடி இந்த இடத்துல என்ட்ரி போட்டு யூஸ் பண்ணிட்டேன். ரிமைனிங் இருக்கிறது 60,000 ரூபாய், 60,000 ரூபீஸ் அவ்வளவுதான். இதோட உங்களுக்கு வந்து என்ட்ரிஸ்லாம் ஓவர் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக ஏன்னா அலாட்மெண்ட் பாஸ் ஜேர்னல் என்ட்ரி அப் டு அலாட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதோட வந்து ஜேர்னல் என்ட்ரிஸ் எல்லாமே உங்களுக்கு ஓவர் ஆயிடுச்சு. இப்போது இதோட ஆக்சுவலாக செம்மையாக முடிஞ்சுது. ஆனால் இதில் ஒரு சின்ன லாஜிக் இருக்குது, அது என்ன லாஜிக் அப்படிங்கிறது ஆக்சுவலாக நான் சொல்லிவிட்டு இந்த வீடு ஆக்சுவலாக முடிச்சிடுறேன். இது ப்ளஸ் இது ப்ரோரேட் அலாட்மெண்ட்டுக்கு ஒரு லாஜிக் இருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி போடுறது ரொம்ப ரொம்ப ஈஸியான வேலை. ஆனால் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் அப்ளிகேஷன்
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் அப்ளிகேஷன் டு ஷேர் கேபிட்டல்னு போட்டிருக்கேன். ஆனால் அடுத்த அக்கௌண்ட் நான் பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் அலாட்மெண்ட்னு போடவே இல்லை. ஷேர் அலாட்மெண்ட் டு ஷேர் கேபிட்டல், பேங்க் டு ஷேர் அலாட்மெண்ட் அப்படின்னு தான் ஆக்சுவலாக நான் போட்டிருக்கேன். இந்த இடத்துல ஆக்சுவலாக வந்து ஒரு சின்ன லாஜிக்கு, இது வந்து எந்த யூடியூப் சேனல்லையும் சொன்ன மாதிரி எனக்கு தெரியல, சொன்னால் நான் வந்து இந்த இடத்துல லைட்டாக சொல்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியவே தெரியாது ஆக்சுவலாக அப்ளிகேஷன் மூலமாக. ஸோ அதனால நீங்கள் வந்து டோட்டல் அமௌண்ட் வந்து 60,000 தான் வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஷேர் கேபிட்டலில் நீங்கள் வந்து டிரான்ஸ்ஃபர்லாம் பண்ண முடியாது. ஏன்னா இந்த அமௌண்ட் வந்து வில் பி டோட்டலி அன்னோன். இப்போ இந்த இடத்துல 1 lakh இருக்குது, மேபி 80,000 கூட வந்திருக்கலாம் உங்களுக்கு. ஸோ மேபி 50,000 ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மேபி 40,000 ஷேர் கூட சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கலாம் ஆக்சுவலாக. ஸோ உங்களுக்கு இந்த அமௌண்ட் தெரியவே தெரியாது ஆக்சுவலாக. ஸோ அப்படிங்கிற பட்ஜெட்டில் தான் நீங்கள் வந்து ஆனால் தான் ஃபஸ்ட்டு வந்து அமௌண்ட்டு உள்ளே வரத போடுறீங்க, அதுக்கப்புறமா டிரான்ஸ்ஃபர் பண்ணுற என்ட்ரியை போடுறீங்க. ஆனால் ஷேர் அலாட்மெண்ட் வந்து அப்படி கிடையாது ஆக்சுவலாக. இது பண்ணதுக்கு அப்புறம் இது இந்த ரெண்டு விஷயம் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து ஷேர் அலாட்மெண்ட்டில் வரணும் அப்படிங்கிறது உங்களுக்கு முன்னாடியே தெரியும் ஆக்சுவலாக. இவ்வளோ அமௌண்ட் தான் நம்ம ஷேர் கேப்பையும் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு முன்னாடியே தெரியும். இதுக்கு மேலே நீங்கள் 1 rupee கூட எக்ஸ்ட்ரா டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் வந்து இந்த இடத்துல ஷேர் கேபிட்டலுக்கு நம்ம டியூ என்ட்ரியுமே நம்ம அதை கிரியேட் பண்ணிடுறோம். ஆக்சுவலாக இது வந்து ஒரு டியூ என்ட்ரி மாதிரி, ஒரு டியூ எனக்கு வர வேண்டிய அமௌண்ட் ஷேர் அலாட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி இது. அதுக்கப்புறமா வந்து பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் அலாட்மெண்ட், லாஸ்ட்டாக வந்து எனக்கு அப்புறமா வந்து இந்த டியூ என்ட்ரி கிரியேட் பண்ணதுக்கப்புறமா எனக்கு வந்து இவ்வளோ பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் அலாட்மெண்ட் 60,000 rupees வந்திருக்கு. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 30,000 rupees நான் ஆல்ரெடி நான் வந்து அலாட்மெண்ட்டுக்கு நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுக்காக நம்ம எடுத்து காமிச்சிருக்கோம். ஸோ இதான் வந்து இந்த ஜேர்னல் என்ட்ரி ஏன் இந்த ஆர்டரில் வருது. ஏன் நான் எடுத்து முன்னாடியே கூட நான் பேங்க் டு ஷேர் அலாட்மெண்ட்னு போட்டு அதுக்கப்புறமா ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் ஷேர் கேபிட்டல் நான் போட்டிருக்கலாம். பட் ஆனால் வந்து இந்த ஆர்டரில் அவங்க வச்சதுக்கு காரணம் அதான் ஆக்சுவலாக. இது நீங்கள் ஆர்டரை எப்படி மாற்றினாலும் உங்களுக்கு என்ட்ரிஸுடைய எஃபெக்ட் மாறப்போகிறதுல, பட் ஆனால் ஆர்டரை வச்சதுக்கு காரணம் அதான் ஆக்சுவலாக. ஸோ இதான் வந்து பேசிக்காக வந்து இந்த ஆர்டரு. இப்போ வந்து நம்ம வந்து இதோடைய லாஜிக் பற்றி நம்ம பார்க்கலாம். ப்ரோரேட் அலாட்மெண்ட்டுடைய சின்ன லாஜிக் பற்றி மட்டும் நம்ம பார்த்து வீடியோ முடிச்சிடலாம். ஸோ வந்து ப்ரோரேட் அலாட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 ஷேர்ஸுக்கு இங்கே சொன்ன லாஜிக் தான், அதே இங்கே கொஞ்சம் எக்ஸ்டெண்டடாக இருக்கும் அவ்வளோதான். ஸோ 10,000 ஷேர்ஸுக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் அமௌண்ட் வந்து 2 rupees ஆக்சுவலாக. ஸோ 20,000 rupees வந்து ஆக்சுவலாக வந்து என்னுடைய அப்ளிகேஷன் அமௌண்ட்டாக ஆக்சுவலாக வந்திருக்கும். ஸோ இந்த 10,000 ஷேர்ஸ் வாங்கினவங்களுக்கு இந்த 20,000 வந்து ஃபுல்லி ஆக்சுவலாக அலாட் பண்ணிடுவேன். நான் 20,000 ஷேர்ஸை வந்து ஃபுல்லி ஆக்சுவலாக அப்ளிகேஷனுக்கு எடுத்துட்டுருவேன். அண்ட் இவங்க கிட்டேருந்து நான் 3 rupees பர் ஷேர், 30,000 rupees வந்து அலாட்மெண்ட்டுக்கு நான் வாங்கிடுவேன் ஆக்சுவலாக. இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 35,000 ஷேர்ஸ் வந்து வச்சுருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 35,000 ஷேர்ஸ் வந்து வச்சுருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20,000 ஷேர்ஸ் தான் ஆக்சுவலாக நான் வந்து அவங்களுக்கு வந்து அலாட்டே பண்ணுறேன். ஸோ 35,000 ஷேர்ஸ் வச்சுருக்கிறவங்களுக்கு 20,000 ஷேர்ஸ் நான் அலாட் பண்ணுறேன் அப்படின்னா ரிமைனிங் இருக்கிற அந்த 15,000 ஷேர்ஸ் வந்து எனக்கு எக்ஸஸாக வந்தது, கொஞ்சம் எக்ஸஸாக வந்த அமௌண்ட்டை நான் வந்து அலாட்மெண்ட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஈஸியாக உங்களுக்கு மைனஸ் பண்ணி காமிச்சிட்டேன் ஆக்சுவலாக. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 10,000 ஷேர் கேட்டாங்க, அவங்களுக்கு 10,000 ஷேர் அப்படியே போயிடுச்சு. ஆனால் இவங்களுக்கு 35,000 ஷேர் வந்து இவங்க வந்து கேட்குறாங்க. ஆனால் சார் எங்களால் சாரி சார் எங்களால் முடியாது, 30,000 ஷேர் எங்களால் கொடுக்க முடியாது, எங்களால் 20,000 ஷேர் தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 20,000 ஷேர்ஸ் தான் நம்ம ஆக்சுவலாக கொடுக்குறோம் அப்ளிகேஷனுக்கு. ரிமைனிங் அமௌண்ட்டை என்ன பண்ணுறோம், சார் நான் உங்களுக்கு ரிமைனிங் அமௌண்ட் கொடுத்தேன் அதை ரீஃபண்ட் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம்னா, இல்லை சார் நாங்கள் ரீஃபண்ட்லாம் பண்ண விரும்பலை, நாங்கள் ரிமைனிங் இருக்கிற அமௌண்ட்டை நாங்கள் உங்களுடைய அலாட்மெண்ட்டுக்கு நாங்கள் எடுத்துக்கிறோம். நீங்கள் வந்து இப்போ வந்து அவங்க அலாட் இப்போ 35,000 வந்து அப்ளிகேஷனுக்கு 2 rupees நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு 70,000 ஆக்சுவலாக வந்து வரும். இந்த 70,000 வந்து டோட்டல் அப்ளிகேஷன் 20,000 எவ்வளோ அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 40,000 வந்து அப்ளிகேஷன், 30,000 rupees வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்து வச்சுருக்காங்க. இந்த 35,000 ஷேர் ஹோல்டர்ஸ் 30,000 rupees வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்து வச்சுருக்காங்க. இந்த 30,000 rupees கம்பெனி ரீஃபண்ட் பண்ணிவிட்டு திருப்பியும் அலாட்மெண்ட் வரப்போ கையேந்தி நின்று வாங்கணும். அதுக்கு பதிலாக இல்லை சார் நாங்கள் இப்போவே நாங்கள் வந்து அலாட் பண்ணிக்கிறோம், நாங்கள் இப்போவே நான் உங்களுக்கு வந்து இது வந்து நாங்கள் அலாட் பண்ணி கொடுத்துட்றோம், இதை நாங்கள் அலாட்மெண்ட்டே நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க ஆக்சுவலாக. ஸோ நம்மக்கிட்ட முன்னாடியே காசு வந்துடுது, அந்த காசை வந்து நம்ம வந்து ஆக்சுவலாக நம்ம வந்து அலாட்மெண்ட்டுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். அப்ளிகேஷன்லேயே நம்மளுக்கு அதிகமாக காசு வந்துடுது, அதை நம்ம ஆக்சுவலாக அலாட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். இதுக்கு ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 35,000 ஷேர் கேட்பேன் ஆனால் எனக்கு அவ்வளோ ஷேர் கிடைக்காது, எனக்கு 20,000 ஷேர்ஸ் தான் கிடைக்கும். ஸோ அது மட்டும்தான் எனக்கு ஷேர்ஸ் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும், அது மட்டும்தான் ஆக்சுவலாக வந்து ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம், மற்ற எல்லாமே வந்து ப்ராப்ளம் கிடையாது. ஸோ 35,000 ஷேர்ஸ் 35,000 worth of ஷேர்ஸ் வந்திருக்கு, 20,000 worth of ஷேர்ஸ் தான் கிடைக்கும்.
எனக்கு அமௌண்ட் எக்ஸஸாக வந்திருக்கு, அப்ளிகேஷன் மணி அதிகமாக வந்திருக்கு, அதை நான் அதிகமாக வந்த அமௌண்ட்டை நான் அலாட்மெண்ட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அலாட்மெண்ட்டுக்கு வந்து 100,000 ரூபாய் அலாட்மெண்ட் அப்படின்னா வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இதை இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 10,000 ரூபீஸ் வந்து 1,00,000 ரூபீஸ் வந்து எனக்கு டோட்டலாக அப்ளிகேஷனில் வந்திருக்கு அப்படின்னா, நான் வந்து 1,00,000 ரூபீஸ் வந்து டோட்டலாக ஷேர் கேபிட்டல் நான் ரைஸ் பண்ணோம் அப்படிங்கிற பட்சத்தில், ஷேர் கேபிட்டல்னு வச்சுப்போம், டோட்டலாக நான் 1,00,000 ரூபீஸ் ரைஸ் பண்ணோம் அப்படின்னா, எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து அப்ளிகேஷன் வந்து 30,000 ரூபாய், 20,000 ரூபாய் வந்து அலாட்மெண்ட்டு, 50,000 ரூபாய் கால் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன ஆகுதுன்னா, நான் வந்து ஜென்ரலாக வந்து இந்த கேஸில் இருக்காது 2-3 தான் இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ எனக்கு வந்து ஆக்சுவலாக வந்து 30,000 வராமல் 40,000 அப்ளிகேஷன்லேயே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ளிகேஷனில் 30,000 ரூபாய் வரல, ஆனால் 40,000 ரூபாய் வந்துச்சுன்னா, நான் என்ன சொல்கிறேன்னா, 30,000 ரூபாய் வந்து அப்ளிகேஷனில் எடுத்துட்டு மீதி 10,000 ரூபாய் ரீஃபண்டும் பண்ணலாம். இல்லைன்னா இந்த 10,000 ரூபாயில் நான் வந்து ஓகே, நான் வந்து 40,000 பேர் கேட்டிருக்கீங்க, நான் 40,000 பேருக்குமே நான் வந்து அலோகேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த 40,000 30,000 வந்து தனியாக நீங்கள் எடுத்தீங்கன்னா, மைனஸ் பண்ணிங்கன்னா 10,000 வரும். இந்த 10,000 உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வந்தது, இதை நீங்கள் ரீஃபண்டும் பண்ணலாம், ஆர் எல்ஸ் ரீஃபண்ட் பண்ணாமல் ஓகே இந்த 10,000 பேருக்கும் நான் ஷேர்ஸ் அலோகேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதோட நீங்கள் அட்ஜஸ்ட்டும் பண்ணலாம். ஸோ இதோட நீங்கள் அலாட்மெண்ட்டோட நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணலாம், இது அப்ளிகேஷனு, இது அலாட்மெண்ட்டு. இந்த அலாட்மெண்ட்டோட நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறது தான் ப்ரோ ரேட்டா அலாட்மெண்ட் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ இந்த அலாட்மெண்ட் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா ரிமைனிங் 10,000 அமௌண்ட் இருக்கும், அந்த 10,000 நீங்கள் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்டேருந்து வாங்கிப்பீங்க. ஸோ இதான் வந்து ஆக்சுவலாக ப்ரோ ரேட்டா அலாட்மெண்ட் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஜென்ரலான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. ஹாவ் அ ஃபேன்டாஸ்டிக் டே, ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப் அண்ட் தேங்க் யூ.